cuando probamos el café antes de echar el primer periódico, a los que no lo hagan, el primer mañana. Please read and watch, sir. இங்கே காணும் பார்த்தேன். இப்போ நீங்க பார்த்த ஒரு நிமிடத்திலே அது எல்லாம் தெரிஞ்சுதா இல்ல யாரோ சொல்லி நீங்க கேக்குறீங்க இல்ல அது நான் சொல்லு தெரியல பார்த்தவங்க சொன்னாங்க வேலை செஞ்ச டெக்னீஷியன் சரி பார்த்தவங்க வந்து கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு யூஸ்வலாக அதுதான் ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு ஹீரோ ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் ஏன்னா தட் இஸ் அ செல்லிங் வேல்யூன்னு சொல்லுவாங்க ஃபார் ப்ரொடியூசர் வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ அந்த அந்த வகையில் பூர்த்தி செஞ்சு அதான் நாலு படங்களில் முடியாத ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் கரெக்டாக அமைஞ்சது ஸோ சந்தோஷமாக இருக்கு வெற்றி படங்கள் கொடுத்த டைரக்டர் சில பேர் இருக்காங்க ஆனால் அவங்களெல்லாம் விட்டு ஒரு திரு வந்து உங்களுக்கு வந்து ஒரு காதல் படம் கொடுத்தாரு வியாழக்கிழமை வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல படமா இருக்குன்ற நம்பிக்கை தான் ஏன்னா நான் இப்ப திரு கதை சொல்லும் போது எனக்கு அந்த திரைக்கதை மேல நம்பிக்கை இருந்தது திரைக்கதை வந்து கண்டிப்பா எனக்கு சொன்னபடியே அப்படியே ஸ்கிரீன்ல வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அது ரெண்டு விஷயம் தான் இம்மிடியேட்டா சரி தோணுன விஷயம் இந்த இந்த இயக்குனர் வெற்றி இயக்குனர் இந்த காம்பினேஷன் இவ்வளவு இருக்கும் பெருசா இருக்கும் அப்படின்ற விஷயம் கூட சில நேரத்துல தோணும் பட் முக்கியமான விஷயம் வந்து எனக்கு நான் கேட்கிற கதைகள் தான் நான் கேட்கிற கதைகளே எது எனக்கு கரெக்டா அமையதோ அதை விட்டு அதை வச்சு நான் தொடங்க அதான் திருவுக்கிட்டையும் அதான் சொல்லியிருக்கேன் அந்த கதைக்காக தான் மற்றபடி முதல் படம் சேர்ந்து பண்ணோம் ஸோ அதனால ரெண்டாவது படம் சேர்ந்து அப்படியெல்லாம் இல்லை நான் சொல்லக்கூடாது அது படம் ரிலீஸ் ஆகும் போது அவன் ஆர்யா வருத்தப்படுறானா இல்லை நான் வருத்தப்படுறேன்னு தெரியல வந்து ரெண்டு கேரக்டர்ல எதை வேணாலும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு ஆரியா உங்கள்ட்ட சொன்னதாகவும் நீங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பாலா என்ன சார் பண்ணாரு உங்க ரெண்டு பேருக்கு இதுதான் கேரக்டர்னு அவர் பிக்ஸ் பண்ணலையா இல்ல நான் சொல்றது வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் தி ஃபிலிம் அதாவது ரெண்டு கதாநாயகர்கள் வச்சு ரெண்டு ரெண்டு ஹீரோஸ் வச்சு படம் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் தான் எனக்கு ஆர்யா வந்து சொன்ன விஷயம் இஸ் இஸ் லாங் டைம் பேக் அதாவது இந்த ரெண்டு கதாபாத்திரம் ப்ராப்பராக இந்த வால்டர் வணங்கமுடி அப்புறம் அந்த பையனோட கேரக்டர் எல்லாம் சேர்த்து அந்த அளவுக்கு ஃபார்மேஷன் ஆகலை ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் நடந்த விஷயம் அது மொத்த கதாநாயகர் வித்தியாசம்னா சொந்த ஊர் சென்னை அவங்களுக்கு வித்தியாசம் ஒன்றும் இல்லை நெருங்கிய நான் குட் ஃப்ரெண்ட் ஃபார் அ லாங் டைம் அதாவது சினிமாவுக்கு அப்பாற்பட்ட லைக் ஃப்ரெண்ட்ஷிப் லைக் காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இப்போ நான் ஒரு கேங்லாம் காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த வகையில் திரு ரொம்ப அவஸ்தப்பட்டார் சொல்லி அவன் திரு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ரொம்ப அவஸ்தப்பட்டார் நின்றுட்டு சிரிச்சுட்டே இருந்தோம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் கேமரா ஃபேஸ் பண்ணும்போது எல்லாம் சொல்லும்போது ரொம்ப பயந்தாப்பில் என்ன இருக்கிறது ஒரு நாள் தான் சார் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான லொக்கேஷன் இந்த சீன் முடிக்கணும் தயவுசெய்து கொஞ்சம் சுதாரிச்சு வந்துடுங்க ஸோ அந்தளவுக்கு லைக் பிகாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ அதுதான் வித்தியாசம் நினைக்கிறேன் மற்றபடி சேம் கண்டிப்பா வந்து படம் இவ்வளவு நாளா வந்திருக்கேன் வாட் அதர்ஸ் தாட் அபவுட் அஸ் பட் வி ஃப்ரீக்ட் அவுட் தி என்டைர் நாட் ஓன்லி மீ தி மோஸ்ட் ஹேப்பனிங் பர்சன் எங்க யூனிட்ல வந்து மிஸ்டர் ஜாக் அவர் தான் டீம் கேப்டன் வென் இட் கம்ஸ் டு ஆஃப்டர் ஒர்க் ஸோ ஆக்சுவலி வி நீடு தட் ஏன்னா இந்த படம் என் கதாபாத்திரம் வந்து ஐ பிளே ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கைட் ஊட்டியில் சார்ந்த ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கைட் அவன் வந்து ஒரு காரணத்துக்காக ஊட்டி போ
பேங்காக் போறாப்புல அங்க நடக்கிற விஷயங்கள் சுத்தி தான் இந்த திரைப்படம். சோ சர்டன் சீன்ஸ் இன் ஐ திங்க் த்ரிஷா வில் பி வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் ஒன் பிகாஸ் யூஸ்வலா ஒரு கதாநாயகிக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளதான் இருக்கும் ஒரு திரைக்கதையில, பட் ஈக்குவல் டு த ஹீரோன்னு சொல்லலாம் இந்த படத்துல த்ரிஷாஸ் கேரக்டர். மேபி பிகாஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வை ஷி அக்செப்ட் த ஃபிலிம் ஆல்சோ. சில காட்சிகள் வந்து ஐ வுட் சே இட் வாஸ் லிட்டில் சைக்கிக் ட்ரைனிங், மென்டலி ட்ரைனிங் காட்சிகள் இருக்கு. ஸோ அதனால வி நீட் இட் இட்ஸ் பிளஸிங் இன் டிஸ்கைஸ் மலேசியா பேங்காக் ஷூட்டிங் இருந்ததுனால வி நீட் இட் அன் அவுட்லெட் டு பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் வேர் டீம் ஒர்க் வந்து வெறும் ஷூட்டிங் மட்டும் இல்லை, வெளியில கூட யூஸ் டு ஹேங் அவுட் ஆகுது. தெரியலண்ணே அது மேக்கப் வந்து நம்ம ஆக்டரா தப்பா தெரியல இல்ல அது தெரியல எனக்கு. வீட்டுல திட்டிருக்காங்க நிறைய முறை. நான் அதான் ஃபங்க்ஷன் போனாலே எனக்கு ஒரு விஷயம் இப்பவே எனக்கு நடுங்குது, தொடர் நடுங்குது ஃபங்க்ஷன்னாலே. என் மேடைக்கு வந்தாலே எனக்கு கொஞ்சம் பயம். ஸோ ஐ யூஸ்வலி டோன்ட் கோ ஃபார் ஃபங்க்ஷன்ஸ். இன்னொரு அதான் நீங்க சொன்ன மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம் அந்த ஒரு லேசினஸ் எப்பவுமே இருந்திருக்கு தெரியல. அது எனக்கு உங்களுக்காக வேணா நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல நான் ப்ராப்பரா மேக்கப் போட்டு வந்து நிக்கிறேன் கண்டிப்பா. என்கிட்ட இருக்கிற 10 துணியில 9 துணி வந்து கருப்பு டி ஷர்ட். நல்லா இது வேற எங்கேயும் பாக்கல இல்ல நீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் புதுசா வாங்கினது இந்த இந்த ஃபங்க்ஷனுக்காக வாங்கினது கருப்பு கலர் தான். ஒரு விஷயம் வந்து அவனை வந்து பாராட்டணும். இது வந்து யூஸ்வலா இந்த மாதிரி திரைக்கதையில வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் தான் போற மாதிரி இருக்கும், பிடிக்கிற மாதிரி. பட் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து திணிச்சது வந்து லைக் which has really helped the screenplay. Adhu dhaan indha kadha theendradhu kaaranam, because ellarkum poi serum paambara makkal varaikkum poi serumndra kaarathukaga dhaan indha kadha vandhadhu. So everything is that, it's a mixture adha kudum adha padathula ending vaalkaiyil amaiyudhu illa adhe இந்த படத்துல ரெண்டு கதாநாயகி, அந்த படத்துல எம்ஜிஆர் படத்துல மூணு, ஆக்சுவலா மூணு கதாநாயகி சதாவும் இருக்காங்க. அது அது நீங்க தனிப்பட்ட முறையில என் இயக்குனர் திருவோம் சுந்தர் சார் தான் கேட்கணும் என்னோட மோட்டிவ் இல்லது. 2012 December 21 உலகம் அழிய போகுதுன்றாங்க, அது முதல்ல அது அதுக்காக ரெடி ஆயிடலாம். அதுக்கு சப்போஸ் ஆகலன்னா அப்புறம் பார்க்கலாம், இன்னும் டைம் இருக்கு, நிறைய டைம் இருக்கு. சொல்லுங்க சார். இல்ல சார், அவரு அவரு விஷால் சார் சொன்ன மாதிரி இதுல எல்லாமே இருக்கு. இதுல தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட கதை மட்டும் இல்லை, பட் இதுல வந்து நீங்க எதிர்பார்க்காத எல்லா விஷயங்களுமே இருக்கும். நன்றி.